ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ரிசோர்சஸ் வந்து நம்ம அப்படி கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் ஆச்சுன்னு பார்த்தீங்களே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிசோர்சஸ்க்குள்ளே போங்க, ரிசோர்ஸ்க்குள்ளே போனால் 400 யூனிட்ஸ்னு வருது. இப்போ 400 வந்து 3600 எப்படி கால்குலேட் ஆயிருக்கு? ஸோ அஞ்சு நாள் இல்லையா, அஞ்சு இன்ட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஸோ 40 hours. இதுக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன், $10 கொடுத்தேன். இப்போ 40 × 10 = 400 வருது. இப்போ அதுவே வந்து 4 × 400 = 1600. அப்போ 1600 கழிச்சுட்டா பேலன்ஸ் 2000 இருக்கு. இப்போ நாலு பேருக்கு ஒன் டைம் யூஸ் வந்து 500. ஸோ கரெக்டாக டேலி ஆகுது எல்லாமே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். இங்கே வந்து நான் அது ஒன் டைம் யூஸ் வேறு 500 கொடுத்துருக்கேன் பாருங்க. அதனால வந்துடும். சரியா, இப்ப ரிசோர்சஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணனும், எப்படி அசைன் பண்ணனும்னு தெரியுது இல்லையா? ஆ ஓகே சார், புரியுது சார். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு இருக்கும் பாருங்க, இங்க ரைட் கிளிக் பண்ணி ரிசோர்ஸ் பிளானர்னு இருக்கும், டீம் பிளானர். டீம் பிளானர் ஆமா இருக்கு. ஆமா, இப்போ இதுல காமிச்சிருக்கிறது வந்து டீம் பிளானர்னு நினைக்கிறேன். ஆமா, சோ அது வந்து இந்த மாதிரி இங்க ஓவர் அலோகேஷன் இருக்கதெல்லாம் காமிக்குது அதுல. ஸோ இப்போ அந்த ஓவர் அலோகேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை ட்ராக் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே 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 சார்.